வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங்டம் ஆஃப் நார்வே, இந்த நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா 323,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது. இதில் வாழ்கிற மக்களோட எண்ணிக்கைன்னு வந்து பார்த்திங்கன்னா 50,00,000 மக்கள் கிட்டத்தட்ட வாழ்கிறாங்க. இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்கிறாங்க. இந்த நாடு ஜீரோ கிரைம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் பின்னாடி இருக்குது அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்போடு கம்பேர் பண்ணும்போது 50,00,000 மக்கள் அப்படின்றது ரொம்ப குறைவான அளவு மக்கள் தொகை தான். குறைவான அளவு மக்கள் தொகை இருக்கிறனால அந்த நாட்டோட அரசாங்கத்தால் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இவங்க வாங்குகிற சம்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $76,000 பர் இயர் சராசரியாக. அப்படின்றப்போ இந்த அமௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ வந்து அவங்களுக்கு வருமானம் தன்னிறைவாக இருக்கிறதுனால அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு குடிமகனுக்கு வேலை இல்லை அப்படின்னா சரியான முறையில் அரசாங்கத்திட்ட ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணும்போது அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டே இவருக்கு தகுதிக்கு தகுந்த நல்ல வேலை ஒன்றும் வாங்கி கொடுக்குது. இந்த சட்டத்தை சாதாரணமாக அவங்க ஏற்றுனது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்னை வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டோட அரசாங்கம் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய வகையில் உதவித்தொகைகள் கொடுத்துட்ருக்கிறாங்க மக்களுக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க நாட்டில் ஏற்றிருக்க ஒரு சில சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். அது இல்லாமல் உலக நாடுகளில் வேறு எங்கேயும் ஏற்றப்படாத சட்டங்களாகவும் இருக்கும். இந்த நாட்டில் 12 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான டிவி விளம்பரங்களாகட்டும் இல்லை டிவி ஷோஸ் இந்த மாதிரி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடிக்கவே கூடாது. இது வந்து அவங்க நாட்டோட ஒரு முக்கியமான சட்டமாக இருக்குது. மக்களோட நலனுக்காக இவங்க ஏற்றிருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டம் அப்படின்னா இதுதாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் சர்க்கரைக்கு வரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாமா. ஏன் இதுக்கு வரி அதிகம்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, சர்க்கரையோட வரி அதிகமாக இருக்கிறதுனால அதோட பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வெள்ளை சர்க்கரைனால உடலுக்கு நிறைய தீங்கு ஏற்படுது. சர்க்கரை வியாதி, கொழுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த யூசேஜை குறைக்கணும். யூசேஜை குறைக்கணும் அப்படின்னா இதோட விலை அதிகமாக இருந்தால் இதோட பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குன்றதில் இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இங்கே மிட்டாய்களோட விலை கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்வீட்டில் செய்கிற எல்லா விஷயமுமே அங்கே வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அதோட கன்செப்ஷன், அதோட பயன்பாடுன்றது மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்வே நாட்டு மக்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக அழகான இயற்கை வளங்கள் கொஞ்சம் நாடு. ஆனால் இவங்கள்ட்ட இருக்க என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நார்வே நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஆன்டி சோஷியல் பீப்புள்ஸ். அதாவது சோசியலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பழக மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நட்பு பாராட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி அதிகம் வெளியே சுற்றுறது அப்படின் மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அதிகம் ஈடுபடவே மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க. ஏன்னு அது என்னமோ ஏன்னு தெரில. ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வெளியே வராங்க. அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன், பனிக்காலத்தில் மட்டும் இவங்க அதிக அளவில் எல்லா மக்களும் வெளியே வராங்க. எதுக்காக வராங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க பனிக்கட்டி நீரில் குளிக்கிறத ஒரு ஐதீக மாதிரியே வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த வின்டர் சீசனில் பனிக்கட்டியில் குளிக்கிறது மூலமாக அந்த வருஷம் முழுக்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறதா அவங்க நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கையை அவங்க பாதுகாக்கிறதுக்காக இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த நாட்டு மக்கள்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத பழக்கத்தை வச்சுருந்தாலும், ஆனால் இந்த நாட்டு அரசு அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் முதல்ல சமாதானத்துக்கு போகிற மொதல் நாடு இந்த நார்வே தான். இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக அமைதியான சமரச நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே என்னமோ தெரில, உலகத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும் போது இந்த நார்வே நாட்டில் இருக்க ஓஸ்லோ அப்படின்ற ஒரு நகரத்தில் வச்சு தான் அந்த வழங்குறாங்க. சரி, இந்த நாட்டு மக்கள் தொகை கம்மி, இவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது, ரைட்டு தான், இவங்க ஒரு பணக்கார நாடு தான், ரைட்டு தான், இதெல்லாம் எப்படிப்பா வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? 1960 எண்ணெய் வளம் தங்கள் நாட்டு கடல் பகுதியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்களோட நாட்டு அரசு வந்து பார்த்திங்கன்னா செல்வமிகுந்த நாடாக மாற ஆரம்பிச்சது. எண்ணெய் வளம்ன்றது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. அதை ஏற்றுமதி பண்ணுற முக்கியமான நாட்டில் இந்த நார்வேவும் ஒன்றுன்றதுனால இவங்களோட பொருளாதாரம் மிக அதிக அளவில் உயர ஆரம்பிச்சுது. இவங்க எண்ணெய் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா, உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சால்மன் மீன்களை அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுற நாட்டில் இந்த நார்வேவும் ஒரு முக்கியமான நாடு. இவங்களோட கடல் பகுதிகளில் அந்த சால்மன் மீன் அதிக அளவில் கிடைக்குது. இந்த உலகத்திலே சுத்தமான தண்ணி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டி உருகி அதுலேருந்து கிடைக்கிற தண்ணி தான் சுத்தமான தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த நார்வே நாட்டில் சாதாரணமாகவே பனி சூழ்ந்த நாடு அப்படின்றதுனால இங்கே கிடைக்க, இங்கே பைப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பைப்பிலேயே பனிக்கட்டி தண்ணி தான் வரும். அது உருகி வர்றதுனால அந்த தண்ணி சுத்தமானதாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பனி பைப்பில் வர தண்ணியை உலகம் ஊற அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் அடித்து விற்கிறாங்க. வோஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமை வச்சு உலகம் முழுக்க இந்த தண்ணி விற்பனை ஆகுது. ரொம்ப சூப்பராக விற்பனை ஆகிட்டுருக்கு.
ஏன்னா ரொம்ப சுத்தமான தண்ணி இல்லை. ஆனால் இவங்க ரொம்ப லக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டு பைப்பை திறந்தால் எப்போவுமே இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களை ஏற்றுமதி பண்ணாலோ இவங்க நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பனி சூழ்ந்த நாடு அப்படின்றதுனால இவங்க காய்கறி எல்லாம் இங்கே விளைய வைக்கவே முடியாது. அதனால் காய்கறி இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு, இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே இவங்க இறக்குமதி மூலமாக தான் பெற்றுக்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது, காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்திங்கன்னா 45% அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் இவங்களோட வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அரசாங்கம் கொடுக்குது அப்படின்றதுனால இது இவங்க வாழ்க்கைக்கு இந்த வருமானன்றது ரொம்ப போதுமானதாகவே இருக்குது. மாதத்துக்கு கிட்டத்தட்ட $4,500 செலவாகும் வீட்டு வாடகையெல்லாம் இல்லாமல். ஏன்னா இங்கே வாழ்கிற மக்களில் 90% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கொண்டவங்களாகவே இருக்கிறாங்க. இந்த நாட்டோட அரசு பண்ண ஒரு சில விஷயங்கள் உலக அரங்களை ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸெண்டருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் நாட்டு மக்கள்கிட்ட சட்டம் போட்ட முதல் நாடு இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரினச்சேர்க்கையை வந்து லீகலாகவே கவர்மெண்ட் வச்சுருக்குது. நார்வே நாட்டுக்கு 2 நேஷனல் டே இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கிலிருந்து சுதந்திரம் வாங்கி பிரிஞ்ச ஒரு நாளை தங்களோட நேஷனல் டேவாகவும், அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன்லேருந்து பிரிஞ்சு வர்றந்த அந்த ஒரு நாளை வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டேவாகவும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நாட்டில் வசிக்கிற எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வசதி பெற்றுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜெயிலில் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறவங்க கூட இன்டர்நெட் வசதி கொண்டவங்களாக இருக்காங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வசதி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நார்வே நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும் சரி, ஒரு புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 1,000 காப்பியை வாங்கிக்குவாங்க காசு கொடுத்து. அந்த 1,000 காப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் இருக்க ஒட்டுமொத்த லைப்ரரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருவாங்க. நார்வேயில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுல ரொம்ப விருப்பமுடையவாக இருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் லைப்ரரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ரொம்ப விரும்புகிறாங்க. அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் படிக்கிறத இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நார்வே நாட்டில் நள்ளிரவு 12 மணிக்கு கூட சூரியனை உங்களால் பார்க்க முடியும். ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் முழு நேர பகலாக இருக்கும், இரவே இருக்காது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.